கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் வாக்குத்தத்தம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணியை போல நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா காரியங்களிலும் பத்திரமாக பாதுகாத்து வந்தார். விசேஷமாக இந்த கொரோனா காலகட்டத்திலே நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் மீகாயில் இந்த புஸ்தகம் 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே ஒரு இருண்ட காலங்கள், ராக்காலம், தேசத்துக்குள்ளே கொள்ளை நோய், தேசத்துக்குள்ளே தீமை, எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு யாரெல்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மனிதன் துணையாக இருக்க முடியாது. நாம் எல்லாருமே கிறிஸ்துக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு இந்த பூமியில நாம் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்துக்குள்ள எத்தனையோ நாச மோசங்களுக்குள்ளே நம்மை பத்திரமா பாதுகாத்து மீட்டு எடுத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார். இந்த புதிய மாதத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்குமோ என்று யோசிக்கிற பல குடும்பங்கள் உண்டு. எத்தனையோ குடும்பங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை யோசித்து கொண்டே இருப்போம். 1 வந்துட்டினாலே என்னுடைய வாழ்க்கையிலே என் தேவன் எனக்கு என்ன தருவார். 31 சதா காலங்களிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். அந்த வாக்குத்தத்தம் செய்த தேவன் நம்மை விட்டு விடுவாரா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்திலே என்ன சகாயம் வேண்டுமென்றாலும் ஒரு மனிதன் செய்ய முடியாது, அவரே நமக்கு செய்ய முடியும். அவரே நமக்கு பாதுகாப்பு, அவரே நமக்கு மீட்பு. நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்தை குறித்து நாம் யோசித்து கொண்டே இருக்கிறோம். நிறைய குடும்பத்துக்குள்ளே புதிய மாதம் பிறந்து விட்டது, இந்த மாசத்துக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கிறதே என்று 1 கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. 1 வந்துட்டினாலே வாடகை கொடுக்கணும், வீட்டுல ஒவ்வொரு காரியமும் வந்துவிடும். இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துக்குள்ளே கடன் மத்தியிலே போராடி கொண்டிருக்காங்க. ஒரு சைடில் பார்த்தா வியாபாரம் இல்லை, ஒரு சைடில் பார்த்தா நாட்டில் கொள்ளை நோய், ஒரு சைடில் பார்த்தா நம்முடைய வருமானம் இல்லை. என்ன செய்வது? நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? நாம் எந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும்? என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும்? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். எனக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போக வேண்டும். எனக்கு முன்பாக அவர் போகும்போது என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே என்னுடைய பாதையில் செவ்வையாக இருக்கும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜா இருந்தால் எப்படி இருக்கும்? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக தடைகளை உடைத்து போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், எந்த ஒரு கட்டா இருந்தாலும் அந்த எல்லா கட்டுகளையும் உடைக்கிறவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் தேவகுமாரன வெளிப்பட்டார். அவர் நமக்கு முன்பாக கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம்.
அதை நாம் அறிக்கையிட வேண்டும். எனக்கு முன்பாக நீங்க வர வேண்டும், எனக்கு முன்பாக நீங்க போக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில சில காரியத்துல எனக்கு பயம் வருகிறது, எனக்கு முன்பாக நீங்க போனீங்கன்னா எனக்கு பயம் வராது, எனக்கு முன்பாக நீங்க வந்தீங்கன்னா நான் எதுலையுமே சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் மாற்றி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை நீக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துக்குள்ளே கர்த்தரா இயேசு ராஜா வர வேண்டும். எந்த காரியத்திலே பிசாசு தடையை போட்டு கொண்டிருக்கிறான் என்று நமக்கு தெரியாது. கணவன் மனைவிக்குள்ளே தடை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடை, வியாபாரத்திலே தடை, சில குடும்பத்திலே மாந்திரியத்திலே உபத்திரப்படுகிறார்கள், அது ஒரு தடை. வேதம் வாசிக்க முடியல, அது ஒரு தடை. ஜெபம் பண்ண முடியல, அது ஒரு தடை. தேசத்துக்குள்ளே பல காரியங்களை யோசிக்கும் போது நம்முடைய கண்களுக்கு தெரிகிற பல காரியங்கள் தடையாக காணப்படுகிறது. இந்த எல்லா காரியத்திலிருந்தும் நாம் வெளியில வர வேண்டும் என்றால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த வாக்கு தத்தங்களை நாம் எப்படி சொல்லி ஜெபிக்க வேண்டும்? ஒரு காரியத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த வாக்கு தத்தம் மறந்துடுவாங்க. இதயத்துக்குள்ள வைத்த வசனத்தை நாம் மறுபடியும் தியானிக்க வேண்டும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். எனக்கு முன்பாக இயேசு போனால் அவர் தடையை நீக்குவார், தடையை உடைப்பார், நம்முடைய பாதைகளை செவ்வாய்படுத்துவார். ஹல்லேலூயா. வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். நாம் ஒரு வாசலுக்குள்ள கடந்து போக வேண்டும் என்றால் அந்த இடத்துக்குள்ளே கர்த்தரா இயேசு ராஜா நமக்கு முன்பாக கடந்து போய் கொண்டு இருக்க வேண்டும். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்டு சொல்லி ஜெபிக்க வேண்டும். கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அப்படியே போயாச்சுன்னா நமக்குள்ள இந்த வசனம் மறந்து போய்விடும். அப்படி இல்லாமல் இந்த மாசம் முழுவதும் இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? கொரோனா காலகட்டத்திலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ குடும்பத்திலே சில குடும்பத்துக்குள்ளே கொரோனா தாக்கி ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, சில குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை பத்திரமா பாதுகாத்திருக்கிறார். தடைகளை உடைத்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தரா இயேசு நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமம் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள நாமம். அவருடைய நாமத்தை நாம் சொல்லி ஜெபிக்கும் போது எல்லா தடைகளையும் உடைக்கிறார். இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுப்போமா? கர்த்தரா இயேசு நாமத்தை நான் சொல்லி ஜெபிப்பேன், என்னுடைய தடைகளை உடைத்து போடுகிறவர் எனக்கு முன்பாக கடந்து போவார் என்று அந்த நம்பிக்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த மாசம் முழுவதும் பிசாசு எந்தெந்த தடைகளை போட்டு கொண்டிருக்கிறானோ அந்த எல்லா தடைகளையும் நாம் இப்பொழுது சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? லீ பா காபா ஷாக்கா தூரி பா கா தூரா பாலா. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே உமக்கு ஸ்தோதரம் ராஜா. தேவ குமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோதரம் ராஜா. கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோதரம் ராஜா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோதரம் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. லீகா பௌஷத நாமா கது ரிபா கது ராபாலா. இந்த புதிய நாளை உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கர முன்பாக நீங்க கடந்து செல்ல வேண்டும். கட்டளைக்கு கீழ்படிய எங்களை நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம்.
பண்ணுகிறோம். இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து இருக்காங்களோ அந்த எல்லா குடும்பமும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடைக்கப்பட்டாஜா. ரீபா காபா ஷாக்கா து ரீபா கா து ராபாலா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடைக்கப்பட்டாஜா. இந்த புதிய நாள்ல இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து இருந்தாலோ அந்த எல்லா குடும்பமும் அவங்களோட எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டாஜா. ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா எந்த காரியத்துல அப்பா அவங்க சோர்ந்து போகக்கூடாது, எந்த விதமான ஒரு பலவீனம் வரக்கூடாது. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன்னு சொன்னீங்க ராஜா. இந்த மாசத்திலே அப்பா இந்த நாளிலே உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்க எல்லாருடைய தேவையையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். உம்முடைய பதவியிலே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அந்த மாசத்தை முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க ராஜா. எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபித்திருந்தாலோ அந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டும் இந்த கொரோனா காலத்திலேருந்து அப்பா எங்களை விலக்கி பத்திரமா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த மாசம் முழுவதும் உம்முடைய பதவியிலே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். மீதான வேலை நீங்க பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமேன். கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்கிறது மாத்திரமல்லாமல் மற்ற தெரிந்தவர்களும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொண்டு விடுதலையாக்கப்பட இது ஏதுவாக இருக்கும். நாம் எல்லாரும் பரலோத்து போகும்போது பல கோடி ஆத்துமங்களை நாம் கொண்டு போக வேண்டும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.